ஹலோ வணக்கம் நண்பர்களே, நாங்கள் வந்து நவாலி வெளியே சுற்றி பார்க்க போகிறோம். நவாலி வெளியை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டுக்கிறோம். இப்போ நாங்கள் நவாலி வெளியில் வயல் வெட்டின பிறகுள்ள காட்சிகளை சுற்றி பார்க்கலாம். பாருங்கள், வீடியோக்குள் செல்லலாம். Got the man with the plan right here. Bringing swagger with the man right here. Living up on sipping on beer. Yeah, clap for me man right here. Got the man with the plan right here. Bringing swagger with the man right here. Living up on sipping on beer. Yeah, clap for me man right here. Got the man with the plan right here. Bringing swagger with the man right here. Living up on sipping on beer. Yeah, clap for me man right here. Got the man with the plan right here. Bringing swagger with the man right here. Living up on sipping on beer. Yeah, clap for me man right here. இப்போ பார்த்துக்கிட்டு வரதுதான் நவாலி வயல்வெளி. அதாச்சு அந்த நெல்லெல்லாம் வெட்டினாப்புறம் இருக்கிற காட்சிகள். இந்த காட்சியை நாங்களே எடுத்து போடுறோம் மாட்டோம். அதாவது எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்களால் கேட்டவர் கமெண்டில், அதனால் நாங்கள் இப்போ எடுத்துக்கிட்டு வரோம். இந்த காட்சிக்காக பாருங்கள், நல்லா இருக்குது பார்க்க. இங்கே இந்த வயல் நெல் இருக்கல்ல, அவ்வளோ வெட்டி ஒரு மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதம்தான் ஆகுது. அப்போ இப்போ நிலத்தை எல்லாம் பயன்படுத்தி அடுத்த போகிறதுக்கு தயார் செய்கிறார்கள். பாருங்கள், இங்கே பெரிய ரொடியெல்லாம் போகுது. இந்த வயல்வெளியை காட்சி பாருங்கள், அங்கெல்லாம் ஃபுல்லாக பனியாக தான் தெரியுது. அங்கே மாடுகள் எல்லாமே இது உண்மையிலேயே ஒரு இயற்கை காட்சின்னு தான் சொல்லணும். இங்கே பாருங்கள் பனை, அங்கால பார்த்தீங்களா தண்ணி நிற்கிது. அதாவது மழை நீர் தேங்கி நிற்குது. பார்க்க அந்த வெள்ளை கம்பளத்தை போர்த்தது போல் இருக்குது. பாருங்கள் பனையல் எல்லாம் இருக்குது. இந்த நிலம்தான் பயன்படுத்திக்கிறது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதாவது இதை ஏர் கொண்டு தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த நிலத்தை. நாவல் மரம் எல்லாம் நிற்குது. அங்கே கிடைக்கலாம் பனை மரமாக நிற்குது. அதாவது வடலி பனை என்று சொல்லுவார்கள். பாருங்கள் உங்கள் நேரையெல்லாம் நின்று, அதாவது அந்த தண்ணிகளை இருக்கிற பூச்சி புழுக்களை சாப்பிட்றதுக்காண்டி நிற்கிது. இந்தா இஞ்சாலையே பாருங்கள், இஞ்சாலையும் அந்த நேரையில் நிற்கிது. இடையக்க சவுக்கு மரம் எல்லாம் முளைச்சி நிற்குது. நல்லா இருக்கு பார்க்கவே. இந்த காட்சி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ காண்டி ஒரு லைக்கும் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் இந்த தண்ணியை பாருங்கள், ஒரு அதாவது ஒரு மனதுக்கு ஒரு இனிமையை க்ரியேட் பண்ணுது. அழகாக இருக்குது இந்த தண்ணி. இந்த தண்ணிக்கு அதாவது இருக்கிற மீன்கள்லாம் அதையெல்லாம் இந்த கொக்குகள் சாப்பிடும். இங்கே பாருங்கள், ஹலோ நண்பர்களே, நாங்கள் இப்போ வந்து நவாலியில் உள்ள
ஒரு பாலத்துக்கு இடம் உள்ள பான்கதவை பார்த்துக்கு நிற்கிறோம் பாருங்கள். இதான் பான்கதவு பாருங்க அங்கா. அதெல்லாம் அந்த கம்பியை கிடக்கு, அதாவது பான்கதவை திறந்து விடுறது. இப்போ நீர் இல்லாதால் கூட காலம் பண்ணால் நாங்கள் இறங்கி பார்க்குறோம் பாருங்க. பார்த்தீங்களா, இதான் பான்கதவு கம்பி. இந்த பேக்கரெல்லாம் அந்த தண்ணி வாருது வயலுக்கு தேவையான காட்சி அது தண்ணி. இப்போ வயலெல்லாம் வந்து நெல்லெல்லாம் இல்லை, நெல்லெல்லாம் வெட்டியாச்சு, அறுவடை செஞ்சாச்சு பாருங்கள். வான்கதாவை பாருங்கள், அங்கால பாதை காணப்படுங்க மெயின் ரோட். நவாலில் உள்ள வயல் வெட்டியக்குள்ள காட்சியில் வந்து ஒரு சர்ப்ரைஸரால் போட சொன்னார், அதுக்கானியாக இந்த வீடியோ எடுத்து போடுறோம் நாங்கள். பாருங்கள் வயல் வெட்டிய அப்புறம் உள்ள காட்சிகளை, இன்னும் பல காட்சிகளை சுற்றி பார்க்கலாம். இப்போ நாங்கள் அந்த நவாலி வயல்வெளியை பார்த்துக்கிட்டு வரோம். அங்காலே ஒரு சின்ன வயிறோயில் ஒன்றும் இருக்குது, அதையும் நாங்கள் பார்க்கலாம். அது இந்த ஜாழ்ப்பாணத்துலேயே கொஞ்சம் பிரசித்தி பெற்ற ஆலயம் அது. இங்கே பாருங்க, இவ்வளோ பசுக்கள் மேய்துண்டு. அந்த ஆலயத்தில் இருக்குல்ல, அந்த ஆலயத்துக்கு பல வரலாறுகளும் உண்டுன்னு சொல்கிறார்கள். இந்த ஊர் மக்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. நாங்கள் அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அந்த கோயில், கோயிலில் சின்ன மரமெல்லாம் அன்னைக்குதான் பின்னால், பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. அங்கே பாருங்கள், அதுதான் பேனை. யாழ்ப்பாணம் என்றாலே பனைக்கு ஃபேமஸான இடம். பாருங்கள் இவ்வளோ பனைகள் இருக்குதுன்னு. ஹலோ நண்பர்களே, நாங்கள் அந்த நவாலியில் காணப்படுகின்ற பிரசித்தமான வைரோர் ஆலயத்தை முன்பு காணிக்கிறோம். இந்த வைரோர் ஆலயம் சிறப்பு என்னவென்றால், வட்டுக்கோட்டை சங்கான போன்ற இடங்களை போகிறாங்க, இந்த வைரோர் ஆலயத்தை கும்பிட்டு செல்வார்கள். அந்த அளவுக்கு மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த வைரோர் ஆலயமாகும். இந்த வைரோர் ஆலயத்தை சுற்றி பார்க்கலாம் நாங்களும். நான் அப்போதான் சொன்ன மாதிரியே பாருங்கள், இங்கே ஒரு நாவல் மரம் இருக்குது இந்த ஆலயத்துக்கு, அதாவது தலை விருட்சமாக இருக்குது. இந்த நாவல் மரம் இன்னும் காய்க்கல. இந்த ஆலயத்துக்கு முன்னுக்கு அதாவது கேணியும் ஒன்று இருக்குது, நாங்கள் பார்ப்போம் அந்த கேணியை. பாருங்க, இதான் அந்த கேணி பாருங்கள். பல மீன்கள்லாம் காணப்படும் இந்த கேணியில் பாருங்கள். சின்ன ஒரு கேணி தான். இந்த கேணின்ற தண்ணீர் நிறத்தை பாருங்க, அதாவது கடும் பச்சை நிறத்தில் இருக்குது. கேணியை பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த ஆலயத்தை கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். இதான் அந்த வைரோட ஆலயம் பாருங்க, மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம் இந்த ஆலயம். இஞ்சால புள்ள வந்து வயல் வழியே தான் கிட பாருங்க. இந்த ஆலயத்தை கும்பிட்டா எல்லாரும் வந்து வேறு இடங்களை கொண்டு செல்வார்கள். நாங்கள் ஆலயத்தில் வந்து கப்புரம் கொளுத்துறோம் பாருங்கள். நூத்துட்ட நெக்கிறன் பாருங்கள். இதான் அந்த வைரோர் ஆலயம் பாருங்கள், மிகவும் ஒரு புனிதமான ஒரு சிறப்பு மிக்க ஒரு வைரோர் ஆலயம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அந்த ஆலயத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிணறு உண்டு. இந்த கிணத்துக்கு மேலே ஏன் நெட்டு வச்சுருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அதில் இருக்கிற வேப்ப மரத்தில் இருந்து வேறு அந்த காய்ஞ்ச இலையில இருக்கல, அதுக்கு தண்ணிக்குள்ளே போய், அதாவது அந்த ஒரு தூய்மையற்ற தண்ணியாக மாறக்கூடாதுன்றதுக்காண்டி தான் இந்த நெட்டை வச்சுருக்கிறார்கள். அங்கால நிழலுக்காண்டி பல மரங்கள் நிற்கிது. பின்னுக்கு அரச மரம் ஒன்று நிற்கு. அந்த அரச மரம் மரங்கள் போல நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்டு. இந்த வீடியோவில் நான் வாளியில் காணப்படுங்க பல இயற்கை காட்சியில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அதோடு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கல, நாங்கள் இப்போ வீடியோ எடுக்க போகிற இடம் இருக்கல, அதை கொஞ்சம் பேர் கொமெண்ட் மூலம் எங்களை தெரியப்படுத்துங்க. அப்படி என்ன நீங்கள் சொல்கிற இடமெல்லாம் நாங்கள் போய் எடுத்து வீடியோவாக போடுவோம். ஓகே, நாம இப்போ இந்த காணொலியை முடித்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.